அநேகர் குற்ற உணர்வினால் போதுமான தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் பிரசங்கிக்க அவர்கள் தவறுகிறார்கள். என்னவென்றால், ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ் அண்ட் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். நீ செய்வதையே பிரசங்கம் பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணுவதையே செய் என்று பொதுவாக சொல்வது உண்டு. அது ஒரு நல்ல கூற்று, அந்த கூற்றில் எந்த ஒரு குறைவும் கிடையாது. நான் செய்வதையே பிரசங்கம் பண்ணுவதால் ஒருவரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. திருவசனம் என்ன சொல்கிறதோ அதை நான் பிரசங்கிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. I am not called to preach what I practice. I am called to preach what is written in the Bible. அடுத்த பகுதி, வேதத்திலிருந்து நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அதன்படி நடக்க நான் முயற்சிக்க வேண்டும். இன்னொரு முறை சொல்லுகிறேன், I must preach what the Bible says and I must try to practice what I preach. இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கே அந்த அனுபவம் இல்லை, நீங்கள் அதை போய் பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. இப்போ நானும் மோட்சத்துக்கே போகல, நான் எப்படி மோட்சத்தை போய் பிரசங்கம் பண்ணுறது? பிரசங்கமே பண்ண முடியாது. நான் அப்பப்போ ஒய்ஃபிட்ட கோபம் தான் போடுறேன், அன்பை பற்றி நான் பேசவே முடியாது. ஏன்னா அன்பும் சினமடையாதுன்னு இருக்குது. யாராவது ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்களா சினமடையாத ஹஸ்பண்டு? கையை வைத்து சொல்லி யாராவது வைத்து நீங்கள் என்ன புழுகு, அப்புறம் எப்படி நீங்கள் அன்பை பற்றி பேசுவீங்க? ஏன் நல்லா சினமடையிறீங்க, அன்பு சினமடையாது. நீங்கள் எப்படி அன்பு பற்றி பிரசங்கம் பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். நாம் பிரசங்கிக்க வேண்டியது திருவசனம். என்ன பிரசங்கிக்கிறோமோ அதன்படி நடக்க முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மற்றபடி பவுலப்போஸ்தலன் ரோமர் 2 அத்தியாயத்தில் ஒரு கேள்வி கணையை அவர் தொடுக்கிறார். ரோமர் 2 அத்தியாயம், இது நம்ம எல்லாம் உண்மையாக நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை நடத்த வேண்டும். ரோமர் 2:21, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவிருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுக்கிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இவ்விதமான காரியங்களிலே நம் கவலையினமாக இருந்து கொண்டு எப்படி இருந்தாலும் சரி நாம் வசனத்தை தானே பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் அது விசுவாசம் அல்ல, அது துணிகரம். மறுபடியும் சொல்லுகிறேன், தட்ஸ் நாட் ஃபெய்த், தட் இஸ் பிரசம்ப்ஷன். எப்பொழுதுமே நாம் வந்து விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் வித்தியாசத்தை நாம் பாராட்டுவதற்காக கவனித்துக் கொள்ள வேண்டும். நடுக்கத்தோடு தான் நாம் தேவனை நாம் சேவிக்க வேண்டும். உங்களில் உள்ள குறைபாடு எதையாவது பிரசங்கத்திற்கு முன்னாலோ பிரசிக்கும் பொழுதோ பிசாசு உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை குற்ற உணர்வுகளுக்குள் நடத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். டோன்ட் அலவ் த டெவில் டு பாயிண்ட் அவுட் எனி டிஃபெக்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் லீட் யூ இன் டு எ கில்ட் அண்ட் கண்டெம்னேஷன் and paralyze your ministry. அப்படி ஏதாவது நீங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே தொடர்ந்து ஈடுபடுகிறீர்கள் என்பது உங்களுடைய நினைவுக்கு ஏதாவது ஒரு வழியிலே வருமானால், ஐயோ ஐயோ என்று உட்காருவதை விட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அறிக்கைடுறது கொஞ்சம் ஞாபகம் வர்றது தான் அறிக்கைடுவோம், ஞாபகம் வராமல் எத்தனையோ இருக்கும். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை டோட்டலாக சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல அனைத்து எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். பிரியமானவர்களே, அவ்விதமாக நாம் கழுவப்படும் பொழுது எஜமானுக்கு கனமான பயனுள்ள பாத்திரமாக நாம் விளங்குவோம்.
அதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, ஒருவன் இவைகளிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் கனமுள்ளதும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருப்பான். We should be a useful vessel in the hands of our Creator God.